நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீதிமன்றங்களில் தாக்கலாகும் மிக முக்கியமான வழக்குகள் குறித்தும் பொதுமக்களின் மனதிற்குள் எழும் நியாயமான கேள்விகளுக்கும் சட்டத்தின் மூலம் விளக்கமளிக்கும் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. நம்முடன் மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு ஜி தியாகராஜன் இருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் வழக்கு, ஆண்களுக்கு தனி கழிப்பறை, பெண்களுக்கு தனி கழிப்பறை பொது இடங்களில் இருப்பது மாதிரி மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு கழிப்பறை இருக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு வந்திருக்குல்ல சார், அதை பற்றி பேசலாம். எஸ், இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்லேயே இது முன்னாடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு தள்ளி விடுறாங்க சுப்ரீம் கோர்ட். நம்ம இங்கே மெட்ராஸில் இருந்த ஒரு ஜட்ஜி தான் அங்கே போயிருக்கார் டெல்லியில், சாந்தா அப்படின்னு ஒருத்தரும், நம்ம பாலசுப்ரமோனியம் அப்படின்னு சொல்லி அவர் தான் பாலக்காடு பிராமணர்கள் வச்சுக்குவாங்களே மோனியம் அப்படின்னு, சுப்ரமணியம் அது, அந்த மாதிரி ஜூன் மாதம் அங்கே நடக்குது, ஜூலை மாதம் இங்கே நடக்குது. தனி இது வந்து கட்டணம், அதாவது மூன்றாம் பாலினத்தவருக்கென்று தனியாக இருக்க வேண்டும். மூன்றாம் பாலினத்தவர்கள் சமூகத்தில் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு போராட வேண்டியது, நிச்சயமாக போராட வேண்டிதான் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவங்க ஃபைட் பண்ணேங்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஈவன் வேலைக்கு போனனாலும், எதனா வேறு வேலைக்கு, நாட் ஓன்லி கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டாக இருக்கணும், வேறு ஒரு வேலைக்கு போனாலும், நடவுக்கு போனாலும் சரி, அறுப்பு அறுக்கிறது போகிறதா இருந்தாலும் சரி, சும அடிக்கிறது போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதோ ஐஏஎஸ் ஆஃபீஸில் போகணும். ஆனால் சாதாரண மனுஷனுக்கு ஈஸியாக கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. எஸ், அதுதான் முதன் முதலாக கலைஞர் கருணாநிதி தான் இங்கே ஏற்படுத்தினார். திருச்சி சிவா அங்கே பேசினார், ஆர் ராசா பார்லிமெண்ட்டில் பேசினார், ராஜ்யசபா லோக்சபாலாம் பேசி அவங்களுக்கு என்று ஒரு தனி பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து 1% எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி, அதில் நிறைய பேர் போலீஸ்காரங்களாக இருக்காங்க, ஐஏஎஸ் கூட ஆயிருக்காங்க, அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு, ஸோ அந்த மாதிரி நிறையவே ஆயிருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு கழிப்பறை இருப்பது வந்து மிக அவசியம் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கேயும் வந்து 12 வாரங்களுக்குள் இதை வந்து முடிவு பண்ணணும் அல்லது இதை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சொன்னது வந்து நம்ம ஹைகோர்ட் மெட்ராஸில் வந்து ஜஸ்டிஸ் டி கிருஷ்ணகுமார் அண்டு பொறுப்பு தலைமை நீதிபதி அப்புறம் குமரேஷ் பாபு அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை தான் அங்கேயும் வந்து டெல்லியில் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு தனியாக கட்டி கொடுக்கணும்னு சொல்லி. காரணம் என்னென்னா, கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 21 எல்லோருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும். 14, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அல்லது தன்னுடைய கழிப்பிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த ஆத்மாவை தீர்மானிக்கலாம், மூன்றாம் பாலினத்தவரை தீர்மானிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 21 கீழும் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அது. அதெல்லாம் ஐயோ பாவன்லாம் கொடுக்காத, அதெல்லாம் அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நீ வயலேட் பண்ணீங்கன்னா உன்னுடைய சட்டமே காலி அப்படின்னு சொல்றது. சார், இப்போ பொது இடங்கள்னு சொல்றாங்கல்ல சார், எதெல்லாம் பொது இடங்கள்ல வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா தியேட்டர் சொல்லலாம், இப்போ இந்த பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள். சார், கண்டிப்பா இருக்கணும் சார். எங்கெல்லாம் வெகுஜன மக்கள் நிறைய பேர் கூடுகிறார்களோ, இப்போ தியேட்டர் வந்து ஒரு தனியார் வளாகம் தானே சார், அதுலயும் வைக்கணும்? தனியார் வளாகம் கான்ஸ்டியூஷனுக்கு அப்பாற்பட்டதா என்ன? இல்லையே, தனியார் வளாகமாக இருந்தாலும் ஆணுக்கு எப்படி வைக்கிறாயோ, பெண்ணுக்கு எப்படி வைக்கிறாயோ, அதே மாதிரி மூன்றாம் பாலினத்தவருக்கு இருக்கணும். அவங்க தே ஷுட் நாட் ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட், அவங்க வந்து ஐயோ கொஞ்சம் கூச்சமாக இருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களோ அல்லது ஆண்களோ கூட ரொம்ப நேரம் சிறுநீரகத்தை சுமந்து வச்சு உடல் ரீதிய பாதிப்பு, அதே தான் அவங்களுக்கும். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகையில்? அப்படி இல்லை, நான் அதை உங்களுக்கு சிறப்பாக சொன்னோம். இப்போது ஹேண்டிகேப் சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு 3% என்னமோ இருப்பாங்க நினைக்கி, அதுக்குள்ளே கூட இருக்கலாம், கம்மியாக கூட இருக்கலாம். அவங்களுக்குன்னு தனியாகவே ஹேண்டிகேப்டுக்குன்னு அந்த இது வந்து சாய்தளம், படிக்கட்டுகள் மாதிரி சாய்தளம் அமைக்கணும். கட்டண கழிப்பிடம் அல்லது தனி கழிப்பிடமாக இருந்தாலும் சரி, பஸ்ஸில் இருந்தாலும் சரி, ட்ரெயினில் இருந்தாலும் சரி, கொடுக்குறோம்ல. அதே மாதிரி இவங்களுக்கு கொடுத்தா என்ன, ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க அப்படின்றது தான். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசுனீங்க, மாற்றுத்திறனாளிகள் ஒரு அலுவலகத்தை அணுகிற அளவுக்கு அந்த கட்டமைப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க சார். இல்லை, இப்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா யூனிவர்சிட்டியில் நான் டீச் பண்ணுறேன்னு வைங்க, இப்போ அங்கே டீச் பண்ணும்போது பார்த்தா தனியாகவே அவங்களுக்குன்னு இருக்குது, அந்த ரேம்ப்பு ரேம்ப் போட்டு வச்சுருக்காங்க, இயற்கையாகவே அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால், ஆனால் அதுவும் இல்லாமல் சட்டமாக இருக்கிறதுனால அது இன்னும் நிறைய வரணும். இதே இப்போ இந்த மூன்றாம் பாலினத்தவருக்கு
டெல்லியில் ஆல்ரெடி எஸ் சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழகத்திலும் வந்து எஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. டெஃபினெட்லி இனிமேல் வந்து மூன்றாம் பாலினத்தவருக்கு தனி கழிப்பிடங்கள் அமைக்கப்படும். மூன்றாம் பாலினத்தவர்களின் உரிமையும் நீதிமன்றத்தின் மூலமா நிலைநாட்டப்படும். இது மாத்திரம் இல்லை சார், இன்னும் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. உதாரணமாக இன்டர்செக்ஸ் என்று, ஸோ இடையினம் என்று சொல்லக்கூடிய நாலாம் பாலினத்தவரும் ஒன்று இருக்கு. அந்த நாலாம் பாலினத்தவர் என்று சொல்லப்படுவது நம்மளுக்கு புதுசாக இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் நம்ம டிவிலே இதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அதில் ஒரு நபர் மாத்திரம் தமிழகத்திலிருந்து இந்த இடையனம் என்பதற்காக ஒரு கார்டு வாங்கியிருக்காரு. அவர் பேர் மிஸ்டர் சக்கரவர்த்தி என்பவர். பட் இந்த இடையனம் என்று சொல்லப்படுகிற இன்டர்செக்ஸ் என்று சொல்லப்படுபவர்களுக்கு மட்டும்தான், அவர்களுக்கு வந்து ஆணுறுப்பு இருந்தாலும் கூட 17 வயசு அல்லது 15 வயசு வயசுக்கு வர்ற வரைக்கும், ஹார்மோன்ஸு ஒரு நிலைக்கு வரும் வரை அவர்களுக்கு ஆணாகவே இருப்பார்கள். பட் அதுக்கப்புறந்தான் ஓவரி ஸ்டார்ட் ஆகும், கருப்பை உருவாகும். அந்த கருப்பை மூலமாக எவ்ரி மந்த் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதவிடாய் ஏற்படுகிறது. அதுவும் வந்து ஆணுறுப்பு மூலமாகவே மாதவிடாய் ஏற்படுது. எவ்வளோ சோகம் பாருங்கள் இல்லை. அதன் மூலமாக நிறைய தெர் இஸ் லாட் ஆஃப் இரிட்டேஷன், நிறைய போராட்டங்கள், ஆமாம், இன்ஃபெக்ஷனு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி அவங்க வந்து வேறு எதனா ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இது தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ மூன்றாம் பாலினத்தவர் வரைக்கும் சேஃப் ஆயிடுச்சு. இப்போ நான்காம் பாலினத்தவரையும் பார்க்க வேண்டியது நம்முடைய சாசனத்தின் கடமை. இப்போல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கும்பொழுது குழந்தை பிறந்த பிறகு ஆண் உறுப்போடு இருக்கிறதா பெண் உறுப்போடு இருக்கிறதா என்று தெரியாமலே சில குழந்தைகள் பிறக்கின்றது. அப்போ இதெல்லாம் வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், ஈவன் டாக்டருக்கேவே பெரிய கஷ்டம் இல்லையா? இது எப்படி டிக்ளேர் பண்ணுறது? ஏன் சார் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா? சார் இது அம்மா உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்கிறதா? அல்லது ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத ஒரு உறுப்பு இருக்கிறதே, இது எப்படி சொல்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஆனால் எப்படி பிறந்தாலும் அவங்க அந்த குழந்தைக்கு, அந்த உயிருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு இருக்கிற மாதிரி இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால தான் சார் சொல்கிறேன், எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்பது அரசியல் சாசன கடமை என்று, அவர்களின் உரிமையை உறுதிப்படுத்த வேண்டியது, உறுதிப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அதனால தான் இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாப்பாக பொக்கிஷமாக வச்சிருக்கிறோம். நம்முடைய மோடி அவர்கள் கூட முத்தமிட்டு அதை வணங்கி கொண்டார். ஸோ அதனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லா உயிர்களுக்கும் அந்த பாதுகாப்பும் உரிமையும் நிலைநாட்டுவது ஒன்லி அரசியல் சாசனம். ஓகே.